ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் கவிதைகள் இன்றைக்கி நாம் டேஸ்டியான ரொம்பவும் ஆரோக்கியமான புளிச்சக்கீரை கடையில் இல்லை புளிச்சக்கீரை தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சிகப்பு புளிச்சக்கீரை இது வந்து புளிச்சக்கீரையில் ஒரு வெரைட்டி இன்னொன்று வந்து பச்சை கலராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதோட மொட்டு அதில் பூ பூத்துருக்கு இந்த மொட்டெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பச்சை புளிச்சக்கீரையோட இது கொஞ்சம் புளிப்பு சுவை வந்து ஜாஸ்தி இருக்கும் இப்போது புளிச்சகிரியில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது முக்கியமாக வந்து இதில் இரும்பு சத்து அயன் கண்ட் வந்து நிறைய இருக்குது ஸோ வந்து இது லேடிஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது ப்ரெக்னென்ட் உமன்லாம் இதை வந்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இரும்பு சத்து வந்து நிறைய கிடைக்கும் அப்புறம் வந்து இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது இது கொ கொலஸ்ட்ராலை வந்து கண்ட்ரோல் பண்ணும் ப்ளட் ப்ரெஷரை வந்து சீராக வச்சுருக்கும் அப்புறம் வயத்து புண்ணுக்கெலாம் இது ரொம்ப நல்லது வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா கோளாறுகளுக்கும் இது ரொம்ப நல்லது இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள புளிச்சக்கீரையை நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கலாம் இப்போ புளிச்சக்கீரை கடையில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு புளிச்சக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ரெண்டு மூணு பல் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க அதில் ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுட்டு அடுப்பில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி கீரையோட கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கோம் இப்போ தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை விட்டு நம்ம ஒரு கடையிற சட்டியில் எடுத்துகிட்டு மண் சட்டியில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம ஒரு தாளிக்கிற கரண்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு கொஞ்சம் கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா கீரை அதில் வந்து சூடாக கொட்டிவிட்டு நம்ம கடையணும் இதில் கொஞ்சமாக ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயமும் சேர்த்து தாளிச்சிக்கலாம் இப்போது தேவையான அளவு உப்பும் நம்ம தாளித்து வச்சுருக்கிறதையும் அந்த கீரையில் சேர்த்துட்டு ஒரு மத்தால் நல்லா நம்ம கடைஞ்சிக்கலாம் அந்த கீரையெல்லாம் வந்து நல்லா மசியணும் அது நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக வந்து மத்த வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம் இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட மத்து இல்லைன்னா மிக்சியில் ஒரே ஒரு சுத்து ரொம்ப விடக்கூடாது ஒரே ஒரு சுத்து மட்டும் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா தாளிச்சதை கொட்டிக்கலாம் கொட்டிட்டு கலந்துக்கலாம் நம்ம அது மாதிரியும் பண்ணலாம் இந்த மாதிரி மத்து வச்சும் கடையெல்லாம் நல்லாயிருக்கும் இப்போது டேஸ்டியான புளிச்சக்கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த தொக்குக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும் சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இந்த தொக்கையும் போட்டு பிசஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து இது இட்லி தோசை சப்பாத்தி கூட தொட்டுக்கலாம் இப்போ இந்த சிகப்பு புளிச்சக்கீரை பார்த்திங்கன்னா பச்சை புளிச்ச கீரை இருக்குது இல்லையா அதோடய புளிப்பு சுவை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ உங்களுக்கு அதிகமாக புளிப்பு சுவை பிடிக்கலனா நம்ம ஃபஸ்ட்டு வேக வைக்கிறோம் இல்லையா அப்போ அந்த தண்ணியை மட்டும் நம்ம இருந்துட்டு அதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா அந்த புளிப்பு சுவை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்புறமா நம்ம கடைஞ்சிக்கலாம் குழந்தைங்களுக்கு சாதத்தோடு இது கிளறி ஒரு வெரைட்டி ரைஸ் மாதிரி கூட ஸ்கூலுக்கு பேக் பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்தியும் கூட ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த புளிச்சக்கீரை கடையில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ